அனைவருக்கும் டெம்பிள் ரன் சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் நம் இந்திய கலாச்சாரம் என்பது பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம் ஆகும் இங்கே ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு வகையான கதை வழங்கப்படுகிறது அப்படித்தான் தீபாவளி பண்டிகைக்கும் நிறைய கதைகள் உள்ளன தீபாவளியை தீ ஒளி என முன்னோர் குறிப்பிடுகிறார்கள் தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னால்தான் தீபாவளி என்கின்றனர் ஒளி என்பது வெற்றியின் அடையாளமாகும் இருள் என்பது தோல்வியின் பொருளாகும் தீபாவளி பண்டிகை தீ வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அளித்ததால் உருவானது என்கின்றன இந்து புராணங்கள் இத்தகைய பெருமைமிக்க தீபாவளி பண்டிகையானது எவ்வாறு உருவானது என்று பார்க்கலாம் வாங்க நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியும் நரகாசுரனின் பெயர் நரகாசுரன் உண்மை பெயர் பௌமன் ஆகும் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்க சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன்தான் இந்த நரகாசுரன் அசுர வதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுர சுபாவம் இவனுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது நரன் என்றால் மனிதன் மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியனாக இருந்ததால் நரக அசுரன் எனப்பட்டான் அந்த பெயரே நரகாசுரன் என்றானது இந்த நரகாசுரன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு கொடுத்து வந்தான் இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார் ஆனால் அவன் பூமி தாய்க்கு அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட வரம் பெற்றிருந்தான் எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார் மகாவிஷ்ணு நரகாசுரன் போரிட்டார் அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான் இந்த அம்பு பட்டு அவர் மயக்கமடைவது போல் கீழே விழுந்தார் இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார் சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான் அன்னையின் அம்புக்கு பலியாகி சரிந்தான் அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது அவரிடம் அம்மா நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள் இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதை கிருஷ்ணலீலை என்கிறது புராணம் அது மட்டும் அல்லாது தீபாவளி பண்டிகைக்கு இன்னொரு வரலாறும் இருக்குதுங்க அது என்னன்னா வால்மீகி ராமாயணத்தில் ராமன் கொடியவனான ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்துக்கொண்டு மனைவி சீதையுடன் சரண் லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பிய அந்த நாளை மக்கள் விளக்கேற்றி தீபாவளியாக கொண்டாடினர் புராணத்தின்படி சக்தியின் இருபத்தி ஓரு நாள் கேதார கௌரி விரதம் முடிவுற்று இந்த தினத்தில்தான் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எடுத்தார் அந்த தின தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழில் சீக்கியர்கள் பொற்கோயில் கட்டுமான பணிகள் துவங்கிய இந்த நாளை தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க இது மட்டும் இல்லைங்க சமணர்கள் மகாவீரர் முக்தி அடைந்த தினத்தை நினைவுகூர்ந்து தீபாவளியாக கொண்டாடுகின்றனர் தீபாவளி பண்டிகையானது எவ்வாறு உருவானது என்கிறத நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தீபாவளியில் உங்கள் மனதிலும் இல்லத்திலும் இன்பங்கள் பெருகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெம்பிள் ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்